நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் தெந்திருப்பேரை தலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பேரை அப்படிங்கிறது வந்து லட்சுமியோட உருவம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீ பேரை அப்படின்னு சொன்னால் லட்சுமியோட ஒரு உருவம் தான் ஸ்ரீ பேரை உருவம் தாங்கியவள் லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் அந்த பேர் வந்தது அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே உடபக்கம் ஒரு பேர் இருக்கிறனால இது தென்பக்கம் இருக்கக்கூடிய தெந்திருப்பேரை அப்படின்னு இதை சொல்கிறோம் அதாவது அந்த காலத்தில் வந்து ரத்னாகரம் அப்படிங்கிற இடத்த வந்து தலைமையிடமாக கொண்டு வர்ண பகவான் வந்து ஆட்சி செய்கிறார் வர்ண பகவானுடைய குருநாதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தா யாழ பகவான் ரகஸ் ஜி சொல்லக்கூடிய அந்த யாழ பகவான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து வர்ண பகவான் வந்து தன்னுடைய மனைவியோட இருக்கும்போது அதை தூரத்தில் இருந்து இவர் பார்க்குறாரு ஆனால் குரு வருகிறார் என்று தெரியாமல் அவர் அவர் மதிக்காமலே கருவத்தோடு இருந்ததுனால அவருக்கு சாபம் போடுறார் நீ உன்கிட்ட இருக்கக்கூடியது இந்த பானம் அதாவது நீ வந்து வர்ண அப்படிங்கக்கூடிய இந்த பானம் இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி இது பண்ணுற அதனால் உனக்கு நான் இனிமேல் வந்து இந்த பானவம் கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சாபத்தை போட்டுருந்தார் சாபம் போட்ட காரணத்தினால அவர் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறாரு அதனால் தேவர்கள் வந்து பின்னோக்கி போகிறாங்க அசுரர்கள் ஓடி வந்து அவங்களை தாக்கி அவருடைய அந்த ரத்னகரம் அப்படிங்கக்கூடிய நகரத்தையே எடுத்துருந்தாரு நாட்டை இழந்து நகரத்தை இழந்து தன்னுடைய பதவி எல்லாத்தையும் இழந்து இவர் இருந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் தன்னோட குறுக்கிட்ட போய் குருவே நான் தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிவிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய சாபம் தீரணும் அப்படின்னு சொன்னால் நீ பூலோகத்துக்கு போ அங்கே வந்து எம் பெருமான் வந்து மகரன் நெடுங்குலைக்காதர் வந்து என்ற இடத்துல இருக்கிறாரு அங்கே போய் நீ வணங்கி நின்ற அப்படின்னு சொன்னால் உனக்கு எல்லா பலமும் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி அவர் இங்கே வந்து இங்கே வந்து அவரை வணங்கி நிற்கும் போது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து அவர் கையில் ஊற்றும் போது அவருக்கு பானம் கிடைத்து பழைய நிலைக்கு வருகிறார் வர்ண பகான் வந்து பழைய நிலைக்கு வந்து அதற்கு பிறகு அவர் வந்து அசுர்களோட சண்டை போட்டு தன்னுடைய ரத்நாகரம் அப்படிக்கூடிய அந்த நகரை வந்து திரும்ப போயிட்டு அங்கேருந்து ஆட்சி செய்கிறார் அந்த அளவுக்கு மிகவும் சாப விமோசன ஒரு ஸ்தலமாகவே இந்த இடம் வந்து விளங்குது சுக்கரதளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மழை இல்லை அப்படின்னு சொன்னாலே ஒரு நாட்டில் வந்து ஒரு பயங்கரமான பஞ்ச பஞ்சம் ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டால் பயங்கரமான பஞ்சம் கொடிய பஞ்சம் மலையே இல்லை வர்ண பகவான் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டார் உடனே அவர் வந்து தன்னுடைய குலகுருக்கிட்ட போய் கேட்கும்போது நீ உனக்கு மலை வேணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து தெந்திருப்பேரில் இருக்கக்கூடிய தெந்திருப்பேரி சேர்த்தத்தில் இருக்கக்கூடிய மகரன் நெடுங்குலை காதரை போய் நீ வணங்கி உனக்கு கிடைக்கணுன்னா அந்த ராஜா அங்கேருந்து வந்து இந்த கோயிலில் இருந்து வணங்கி அதுக்கப்புறகு அந்த மலையை பெற்றதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இந்த இடத்துல தான் இன்னொரு பெரிய இங்கே எப்படி இங்கே பகவான் வந்தார் இவருக்கு எப்படி இந்த மகரன் நெடுங்குலைக்காதர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறன்னு கேட்கும்போது ரொம்ப விசேஷமாகற பேர் இருக்கும் பூமி என்றைக்குமே அழகானவள் ஆனால் கரிக நிறம் உடையவள் கரிகை நிறம் இருக்கிறதுனால எப்போதுமே மகாவிஷ்ணுவுக்கு வந்து பூமாமி தேவி மேலே ஒரு பெரிய ஒரு பற்றதோடு ஒரு பாசம் இப்படி தான் ஒரு இடம் லட்சுமி தேவியை மறந்துட்டு இவங்க பூமாதேவியை கூட்டுக்கிட்டு போய் இவன் சந்தோஷமாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது லட்சுமிக்கு லட்சுமி சொல்கிறா எனக்கு இது என்ன இது என்ன பாவம் என்ன விட்டுட்டு அவர் பூமாதேவியோட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் நாரதர் சொல்கிறாரு நீ கவலைப்படாத உனக்கு திருவாசம் முடிவர் இந்த இடத்துல வந்து நாரதர் இல்லை திருவாச முடிவர் திருவாச முடிவர் சொல்கிறார் நீ கவலைப்படாத உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு எப்படியாவது கரிய உருவம் வேணும் எனக்கு கரிய உருவம் இருந்தால் தான் பூமாதேவி மாதிரி நானும் ஆவேன் அப்படி பூமாதேவி மாதிரி நான் ஆனால் தான் மகாவிஷ்ணு என்னை துவக்கி வருவார்னு சொன்ன போய் சிரிச்சுக்கிட்டே சரி ஆகட்டும் காலை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவாசமணி அங்கேருந்து போயிருக்கார் அவர் போயிருக்கும் போது அங்கே போய் மகாவிஷ்ணுவை சந்திக்க போகும்போது அங்கே கருவமான நிலையில் பூமி இருக்கா பூமி இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு உடனே ஆகா இவர் பூமி இவ்வளவு செருக்கோடை இருக்காளே அப்போ உண்மையிலேயே அவளுக்கு ச வந்து சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி உடனே உன்னுடைய உருவம் வந்து லட்சுமி தேவி உருவம் போகளுக்கு பாவது அப்படின்னு சொல்லி இவர் உடனே ஒரு சாபத்தை போட்டிருந்தார் உடனே பூமாதேவி தன்னோட உருவம் லட்சுமி தேவி ஆகி அவர் அங்கேருந்து இங்கே வந்துருந்தார் ஏற்கனவே லட்சுமி தேவி இங்கேருந்து கரிய உருவத்தோட போய் அங்கே போய் பகவானோட சேர்ந்துருந்தாங்க இப்போ எப்படியாவது பகவான் கூட அவங்க சேரணுமே அதுக்காட்டி என்ன செய்யலாம் நான் இந்த பகவான் விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லி பூமாதேவி வந்து தவம் இருக்குது தவம் இருக்கும்போது நீ இந்த மாதிரி நீ போய் பூ உலகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நீ தவம் இருந்த அப்படின்னு சொன்னால் அங்கே உனக்கு வந்து மகாவிஷ்ணு காய்ச்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னா அது பூமி வந்து தவம் இருக்குது தவமோ தவம் மிகப்பெரிய தவம் அந்த தவத்தை மெச்சு ஒரு சமயம் அங்கே வந்து அதுக்கு இருக்கக்கூடிய தவத்தை மெச்சு பகவான் வந்து அங்கே காட்சி தர்றார் அப்போ இந்த அம்மா கையில் அப்படியே சுத்தம் போது இரண்டு மீன்கள் போன்ற இரண்டு ஒரு குண்டலம் வந்து அங்கே கையில் கிடைக்கிது உடனே தன்னுடைய கணவனை பார்த்து என் நினைவாக இதை வந்து நீங்கள் காதல் அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் காதல் அணிஞ்சிக்கிட்டார் அதனால தான் அவருக்கு பேர் வந்து மகர நெடுங்குளை காதர் மகரன்னா மீன் நெடுங்குலை காதர்ன்னா நெடுந்துளை காதர் தான் பெரிய துளை போட்டால் தான் அந்த மீனை தூக்கி மாட்ட முடியும் அதனால் மகர நெடுந்துளை காதர் தான் நெடுங்குளை காதர் அப்படிங்கிற பேரில் வரிவிட்டு இந்த ஆலயம் வந்து சாதாரண ஆலயம் கிடையாது இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பக்தர்களுக்காக நடந்திருக்கு அதில் ஒரு விஷயம் வந்து கருட பகவானே இவருக்கு வந்து வழிவிட்டு ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த விஷயம்ல பார்க்க போகிறோம்